மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர் பாலன். நம்ம சேனலில் பூச்சிக்கொல்லி பூஞ்சான கொல்லியை பற்றி நிறைய மருந்துகளை பார்த்துருப்போம். இந்த முறை நம்ம ஒரு வைரஸ் கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைரஸ் ரொம்பவே ஆபத்தானது. ஒரு பயிர்களில் வைரஸ் தாக்கம் ஏற்பட்டதுன்னா அடுத்தடுத்த செடிகளில் மிக விரைவாக பரவி பயிர்களை நாசமாக்கிடும். இது போன்ற பிரச்சனையிலிருந்து நம்ம ஆரம்ப நிலையிலே தற்காத்து கொள்ள பயன்படுத்த போகிற சில மருந்துகளை பற்றி நம்ம வீடியோவில் நிறைய பார்க்கலான்னு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற மருந்து கிராஃப்ட்ஸ் நிறுவனத்துடைய பர்ஃபெக்ட். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான். இது எந்த போன்ற நேரங்களில் வேலை செய்யும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இளஞ்செடியில் இருக்கும்போது வைரஸ் ஏற்பட்டால் அதை ஆரம்ப நிலையில் சரி பண்ணுறதுக்கு இதை நம்ம நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு செடி முத்தினதுக்கப்புறம் வைரஸுடைய தாக்கம், அதாவது வெயில் அதிகமாக இருக்கலாம், இது போன்ற நேரங்களெல்லாம் வைரஸ் ரொம்ப சீக்கிரமாக பரவும். அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வருமுன் காப்போம் தான். வர்றதுக்கு முன்னாடி அடிச்சு நம்ம இந்த பூச்சிகளை, இந்த வைரஸுகளை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது தான். இந்த மருந்து ஒரு ஆர்கானிக் பேஸில் தான் தயாரிக்கப்பட்டது. இது ஆயுர்வேத முறைப்படி இந்த மருந்தை தயாரிச்சிருக்காங்க. இதை நம்ம எந்த பயிர்களில் வேணாலும் நம்பி அடிக்கலாம். முக்கியமாக பப்பாளி, தக்காளி, மிளகாய், இந்த வைரஸ்கள் பெருமளவில் தாக்கம் ஏற்படக்கூடிய செடிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். கொடி வகை பயிர்களுக்கும் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதை பயன்படுத்தும்போது இரண்டு வகையான முறையில் நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் பூச்சிக்கொல்லி கூட கலந்தும் நம்ம பயன்படுத்தலாம். வீரியமாக தாக்கம் அதிகமாக இருக்கும்போது புளித்த மோரை ஒரு 2-3 நாட்களோ அல்லது ஒரு வார காலமோ புளிக்க வச்சு அது கூட இதை நம்ம கலந்து அடித்தோம்னா தனியாகவே இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 30 ml உடைய சுமார் 95 முதல் 100 ரூபா வரையும் நமக்கு கிடைக்குது. வைரஸ்களுக்கு நிறைய வகையான மருந்துகள் இருக்குது. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக இது போன்ற மருந்துகளை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க. இந்த பர்ஃபெக்டை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml வீதம் நம்ம நாப்சாக் ஸ்ப்ரேயர் மூலயமா தெளிக்க பயன்படுத்தலாம். பவர் ஸ்ப்ரேயர் மூலயமா அடிக்கும்போது நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml தேவைப்படும். இந்த மருந்து 30 ml, அதை விட்டால் 100 ml, 200 ml, அந்த மாதிரி பாட்டில் சைஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இதை நீங்கள் தனியாக எப்பயுமே ஒரு மருந்தை நம்ம கலக்கும்போது தனியாக ஒரு வாளியில் கலந்து வச்சுட்டு மருந்தை சேர்க்கும்போது மட்டும்தான் ஒன்றா கலந்து சேர்க்கணும். அப்போ தான் அதனுடைய வேலையை ரொம்ப நல்லாவே செய்யும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதரவு எப்போதும் நம்ம சேனலுக்கு தேவை. இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.